அடுத்த கல்வியாண்டு முதல் புதிய தேசிய கல்விக் கொள்கை கைவிடப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. கல்வி விஷயத்தில் அரசியல் செய்யாமல் அறிவிப்பை வாபஸ் பெறுமாறு முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை வலியுறுத்தல். புதிய தேசிய கல்விக் கொள்கையை வாபஸ் பெறும் முடிவை கர்நாடக அரசு கைவிட வேண்டும். எந்தவொரு மொழியையும் திணிக்கவில்லை என்றும் பிராந்திய மொழி பாடத்திட்டங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை எதிரானது அல்ல என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். எல்லைப்பகுதியில் நிலவும் பிரச்சினைகளை விரைவாக தீர்த்துக் கொள்ள இந்திய சீனா தரப்பு ஒப்புதல். 2 நாட்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளும் கூட்டறிக்கை. இந்திய சீன எல்லை பிரச்சினை தொடர்பாக ராணுவ உயர்மட்டத்தில் முதன்முதலாக 2 நாள் பேச்சுவார்த்தை. எல்லைப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இடைக்காலமாக இருதரப்பினரும் ஒப்புதல் என தகவல். சென்னையில் ராயப்பேட்டை, மயிலாப்பூர், அண்ணா சாலை, மெரினா சாலை உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. விட்டுவிட்டு மழை பெய்தது. இமாச்சல பிரதேச மாநிலம் கிருஷ்ணா நகரில் நிலச்சரிவு காரணமாக ஏராளமான வீடுகள் அடியோடு இடிந்து விழுந்து சேதம். மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்த சம்பவ இடத்தில் அரசு அதிகாரிகள் முகாம். யமுனை ஆற்றின் நீர்மட்டம் மீண்டும் அபாய கட்டத்தை தாண்டியது. டெல்லியில் பழைய ரயில் பாலம் அருகே யமுனையின் நீர்மட்டம் 205.39 மீட்டராக அதிகரிப்பு. உத்தரகாண்ட் ரிஷிகேஷில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கார், ஜேசிபி இயந்திரம் மூலம் கார் நீருக்குள் மூழ்காமல் மீட்டனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடி வடிவில் மின்னியது உலகின் மிக உயரமான கட்டடமான புர்ஜ் கலிஃபா. மகாத்மா காந்தி படத்துடன் இந்திய ஐக்கிய அரபு எமிரேட் உறவு மேம்படட்டும் எனவும் ஒளிர்ந்தது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 3000 வீடுகளை கட்ட மணிப்பூர் அரசு முடிவு. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் 200 வீடுகளை கட்டி முடித்து பயனாளிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல். மதுரையில் நடைபெறும் அதிமுக மாநாட்டை ஒட்டி சென்னையில் இருந்து மதுரை நோக்கி வெற்றி ஜோதி தொடர் ஓட்டம். திண்டிவனம் மற்றும் ஊத்தங்கரையில் வெற்றி ஜோதி தொடர் ஓட்டத்திற்கு மலர்தூவி வரவேற்பு கொடுத்த அதிமுகவினர். சேலம் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் போலீசாருக்கு மேட்டூர் எம்எல்ஏ எச்சரிக்கை. சந்து கடைகளை அகற்றிவிட்டால் சாலை மறியல் செய்வேன் என்று அறிவிப்பு. பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி வாய்க்காலில் முதல் போக நன்சை பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பு. மதகுகளை திறந்து வைத்து சீறி பாய்ந்த தண்ணீரில் மலர்தூவிய ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள். நடிகர் ரஜினிக்கு இறைவன் நீண்ட ஆயுளை கொடுத்து மேலும் பல படங்களில் நடிக்க வேண்டும். ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினியுடன் நடித்த நடிகர் சரவணன் பேட்டி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வீடியோ வெளியிட்டு காவல்துறை பணியை ராஜினாமா செய்த முதல்நிலை காவலர். இந்தியா சுதந்திரமடைந்து 77 ஆண்டுகள் ஆகியும் யாருக்கும் சுதந்திரம் இல்லை என காவலர் கருத்து. இந்த தேச திருநாட்டில் சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகளாகியும் சுதந்திரம் இல்லாமல் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனது காவல் பணியை எனது பணியை ராஜினாமா செய்து கொள்கிறேன். ஆடி அமாவாசையை முன்னிட்டு மதுரை அழகர் கோவிலில் நூப்புரகங்கை தீர்த்தமான கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள். நீராட வரும் பக்தர்களின் வசதிக்காக இரு வழிகளிலும் ராக்காயி அம்மனை தரிசித்துவிட்டு வெளியே வர தனி வழியும் கூடுதலாக உருவாக்கம். கொடைக்கானல் பயன்மரச்சோலை சுற்றுலா தலத்தில் ஏற்பட்ட வாகன விபத்து எதிரொலி. தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் சுற்றுலா பயணிகள் சென்று வர தற்காலிகமாக தடை விதித்தது வனத்துறை. சென்னை ICF காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம். ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையையொட்டி விமர்சையாக நடைபெற்ற சிறப்பு தங்கத்தேர் பவனி. காமாட்சி அம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் பச்சை நிற பட்டுடுத்தி மலர் அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பள்ளியில் பாரதியின் கவிதையை உரத்த குரலில் அழுது கொண்டே பாடிய சிறுவன் அக்னி குஞ்சொன்று கண்டேன் பாடலை பாடி மிரள வைத்தான்.
சிவகாசியைச் சேர்ந்த சகோதர சகோதரி சர்வதேச கராத்தே போட்டியில் பங்கேற்க தேர்வு. போதிய பொருளாதார வசதி இல்லாததால் போட்டியில் பங்கேற்க முடியாமல் தவிப்பு. அரசிடம் உதவி கேட்டு மனு. சேலம் மாவட்டம் மேச்சேரியில் காந்திபோல் வேடமிட்ட ஸ்ரீ ராகவேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 600 பேர். பள்ளி மைதானத்தில் மகாத்மா காந்தி திருவுருவப் படத்திற்கு ஃபிரேம் போட்டது போல் பள்ளி மைதானத்தில் அமர்ந்த ட்ரோன் காட்சிகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தெக்கூர் ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நடிகர் விஷால் பங்கேற்பு. ஹரி இயக்கும் மாரத்தான் படப்பிடிப்புக்காக காரைக்குடியில் தங்கியிருக்கிறார் விஷால்.